இன்னைக்கு சேமியா செய்யலாங்க. இந்த சேமியா செய்யற மிஷின் இதுக்கு இட்லி அரிசி ஊற வச்சுக்கணும் ஒரு 4 மணி நேரம். இட்லி ரைஸ்ல தாங்க இது பண்ணணும். இதை வந்து நல்லா நைஸா மாவா அரைச்சி இட்லி ஊத்தி எடுத்து அதை இந்த மிஷின்ல போட்டு இந்த இதில் போட்டு பிழிஞ்சா சேமியா நல்லா இதில் வருங்க. இதுக்கு வெள்ளைப்பாகு, தேங்காய் பால் இல்லை சேமியா வந்து லெமன் சேவையும் பண்ணி இதில் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும், ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அப்புறம் நம்மளால் பிழிய முடியாது மிஷினில் போட்டு, இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம இட்லி ஊற்றணும். ஒரு 15 நிமிஷம் வேகணுங்க. 15 நிமிஷம் ஆனதே வெந்துடுச்சான்னு செக் பண்ணிடலாங்க. வெந்துடுச்சு, ஒட்டாத வந்துருக்கு. சூடாக இருக்கும் போதே போட்டு எடுத்துடணுங்க, பிழிஞ்சு எடுத்துடணும். ஆறுனா பிழியறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும், வராது. பாரு, நல்ல இந்த மாதிரி நூடுல்ஸ் மாதிரியே வந்துடும். இதுக்கு சாப்பிட்றதுக்கு வெல்லம் வெள்ளைப்பாகு ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து கம்பி பாகுக்கு, நம்ம அதிரசனம் செய்யறதுல அந்த பாகுக்கு முன்னாடி பதம், தக்காளி பதம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பதத்துக்கு வச்சாதான் நமக்கு சளி பிடிக்காத இருக்கும். இது வந்து கருப்பு எள்ளு வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து பொட்டுக்கடலை மாவு. இது மூணும் சேர்த்து தாங்க இது சாப்பிடுறது.